ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைல்ட் லைஃப் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தேசிய விலங்கு அதாவது புலியை பற்றி. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். தொடக்க காலத்திலிருந்து புலி இந்தியாவின் தேசிய விலங்கு இல்லை. சுதந்திரத்திற்கு பிறகு 1948 இந்தியாவின் தேசிய விலங்காக ஜவஹர்லால் நேரு தலைமையிலான மத்திய அரசு ஆசிய சிங்கத்தை அறிவித்தது. ஆனால் 1973 இந்தியாவின் வன உயிர் வாரியம் புலியை இந்தியாவின் தேசிய விலங்காக அறிவித்தது. அதன் காரணம் சிங்கம் குஜராத்தில் உள்ள கிர் தேசிய பூங்காவில் மட்டுமே இருந்தது. புலிகள் நாடு முழுவதும் உள்ள காடுகளில் பறவை வாழ்கின்றன. 2014 இந்தியா முழுவதும் நடத்தப்பட்ட புலிகளின் எண்ணிக்கை கணக்கெடுப்பில் 22 மாநிலங்களில் உள்ள வனப்பகுதிகளில் 2226 புலிகள் வாழ்ந்து வந்தன. அதற்கு முன்பு 2010 நடத்தப்பட்ட கணக்கெடுப்பில் கண்டறியப்பட்ட எண்ணிக்கையான 1706 ஐ விடவும் இது அதிகம். 2006 1414 புலிகள் மட்டுமே இந்தியாவில் இருந்தன. சட்டவிரோத வேட்டையாடுதல் கடுமையான சரிவந்த புலிகள் எண்ணிக்கை ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளால் கணிசமாக அதிகரித்து வருகின்றன. அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகளில் அடைத்து வளர்க்கப்படும் புலிகள் எண்ணிக்கை இந்தியாவை விடவும் அதிகமாக இருந்தாலும், காட்டில் வாழும் புலிகளை அதிகமாக கொண்ட உலக நாடாக இந்தியா விளங்குகிறது. உலகில் உள்ள காட்டு புலிகள் 60% இந்தியாவின் வசிக்கின்ற ஒரு வனத்துக்குள் இளம் புலிகள் வரும் பொழுது அங்கு ஏற்கனவே வசித்து வரும் வயது முதிர்ந்த புலிகளை வெளியே விரட்டி விடுவதும் விலங்கு மனித மோதலுக்கு வழிவகுக்கிறது. காட்டிலிருந்து இவ்வாறு காயமடைந்து வலுவிழந்து வெளியேறும் புலிகளே கால்நடைகளை கொள்கிறது கால் கொலிகள் அறிகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.